நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் ஹேண்ட். அப்போ ஹிந்தி படிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, ஷார்ட் ஹேண்ட் வந்து பேப்பர் வேல்யூஷன் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்களா, லிபரலாக கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றின விவரம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு ஷார்ட் ஹேண்ட் மற்றும் சிஓஏக்கான ஆன்லைன் வகுப்பு தமிழ்நாடு முழுக்க கடந்த பல வருடங்களாக போயிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத அனுப்புவாங்க, சரிங்களா? ஸோ ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் மெத்தட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண விருப்பம் வந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ஷன் பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரிக்டாக லிபரலாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்களா லிபரலாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டினே தப்பு, சரிங்களா? கரெக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும், புரியுதுங்களா? ப்ராப்பராக நடத்துவாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. தமிழுக்கான கரெக்ஷன் எப்படி இருக்கணும், இங்கிலீஷ்க்கான கரெக்ஷன் எப்படி இருக்கணும், தமிழுக்கு வந்து இந்தந்த மிஸ்டேக்லாம் இவ்வளோ மார்க் பிடிக்கணும், இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எந்தெந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழுக்கு சந்தைப்பிள்ளைகள்லாம் ஒரு 4 சந்தைப்பிள்ளைக்கு ஒரு மதிப்பெண், ஸோ அந்த வகையில் தான் பிடிப்பாங்க. அதே மாதிரி எண்டிங் மிஸ்டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் வந்து மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பொழுது, அப்போது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் மிஸ்டேக் தான், நீங்கள் கரெக்டாக பார்த்துருதுங்க, ஏதோ டிஃப்ரெண்ட் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் மிஸ்டேக் கிடையாது. இப்போ வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு அதோடைய கரெக்ஷன் மெத்தடை குறித்து டீட்டெயிலாக ஒரு PDF வெளியிட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்கும் நமக்கு கரெக்ஷன் ஸ்கீம் வந்து திட்டம், அந்த கரெக்ஷன் பண்ணுற ஸ்கீம் எப்படி இருக்குமோ அதை குறித்து வந்து அவங்க டோர் தரப்பில் இருந்தே விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில், சரிங்களா, கமெண்ட் செக்ஷனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே தனித்தனியாக ஆட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு PDFயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நம்ம சப்போஸ் ரீவல்யூஷன் போடுறோம் அப்படின்னா பேப்பர் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கரெக்ஷன் முறையாக செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சரிபார்த்துக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இது சரியாக பண்ணாலே மாணவர்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா அந்த கரெக்ஷன் மெத்தடை வந்து முறையாக கடைபிடித்தாலே நிறைய விதமான மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மதிப்பெண் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முழு மதிப்பெண் மிஸ்டேக் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, தமிழ்லேயும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, புரியுதுங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த PDFல சொல்லியிருப்பாங்க. அந்த PDFை ஒவ்வொன்றையும் நான் விலாவறிய விளக்கி ஒரு வீடியோ இனி வருகிற நாட்கள் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? சரிங்க, இப்போதைக்கு நான் அந்த ரெண்டு வீடியோவையும் ரெண்டு PDFயும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் வேலேஷன் யார் போட்டாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக போட்டாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி முன்கூட்டியே நம்ம தர எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுறீங்க, பட் ஆனால் அந்த டைமில் அதை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நீங்கள் ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு இது தேவைப்படலாம், கண்டிப்பாக தேவைப்படலாம், சரிங்களா? அப்படி இல்லைனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த மெத்தடுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுலாம் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம குறைக்கணும், புரியுதுங்களா? முழு மதிப்பெண், அரை மதிப்பெண், கால் மதிப்பெண், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எது எதுக்கு எது எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் ரெண்டுமே, ரெண்டு PDF இருக்கும், ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது இந்த விஷயம் பற்றி தெரியல அப்படின்னா அந்த PDFை ஜஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய குரூப்லேயே நான் ஆட் பண்ணியிருந்தேன், ஸோ சென்ட் பண்ணியிருந்தேன், சரிங்களா? சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் குரூப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஷார்ட் அண்ட் டாப்பர், ஸோ அந்த குரூப்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இந்த தடவை கவர்மெண்ட் தரப்புலேருந்தே இதை விட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல் தான், சரிங்களா? நன்றி.